வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள்லாம் பார்க்க போகிறது திவாலி டெக்கார் வீடியோ. பாருங்கள், பார்த்துட்டு எந்த டெக்கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டெக்கார் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீமோட மெயின் ரெண்டு கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஆஸ் யூஷுவல் எல்லோவும் ஆரஞ்சும் தான். இது ரெண்டுமே தான் ஃபெஸ்டிவ் கலர்ஸ், அலாங் வித் லைட்ஸோடு போட்டிருக்கேன். அண்ட் தென் கேண்டில். நான் யூஸ் பண்ணது எல்லாமே எதுவுமே புதுசாக வாங்கினதில்லை, எங்கிட்ட இருந்த பொருட்கள் தான். அதை வச்சு எப்படி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் ரெண்டு பில்லோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரெண்டுமே இன்னும் தைக்கலை. ஜஸ்ட் எங்கிட்ட இருந்த கலர்ஃபுல் கிளாத்தை வச்சு ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த பில்லோவும் அதுதான், அந்த பில்லோ என்னோடய துப்பட்டா. இந்த தீமோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது, ஸோ அதனால் அந்த ரெண்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு போட்டிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன டெக்கார் வீடியோவில் இருந்தது. ஐ மீன் ஒரு 6 months பேக் நான் வாங்கின ராஜஸ்தானி கலெக்ஷன் பெட்ஷீட்டில் வந்த பிலோ கவர் தான் அது. ஒரு 18x18 பிலோக்கு போட்டுட்டு ஜஸ்ட் ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு விட்டுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இது ஆல்ரெடி இருக்கிற என்னோடய பழைய இதுதான், பிலோஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாம் 24x24. ரோல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இருக்கிற டெக்காரே வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னோட கலச சொம்பு இருக்கு இல்லையா, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே. ஆமாம், நீங்கள் வச்ச கலச சொம்பு அதுதான். தென் இது என்னோடய ஃப்ளவர் வேஸில் உள்ள ஃப்ளவர். அது செம்புக்கு நல்லா விளக்கி எடுத்துகிட்டு அதில் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே இங்கே மண் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன், அதில் ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். தென் இவர் அங்கே இருந்த புத்தா, ஸோ அவர்கிட்ட இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே அந்த நாலு முகத்தோடு இருக்கிற அந்த யானை ஸ்டாண்டில் தான் நான் அதையும் வச்சுருக்கேன். இங்கே நான் வந்துட்டு கன்னியாகுமரியில் வாங்கின ஸ்டாண்ட் அது. ஸோ அந்த ஸ்டாண்ட் மேலே இதை ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு கேண்டில் வச்சுருக்கேன். அது ஏற்கனவே இருந்த டெக்கார் தான், ஸோ ஒரு க்ரீனரி ஆட் பண்ணணுன்றதுக்காக அதை பின்னாடி வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து ஒரு க்ரோட்டன்ஸ் பிளான்ட்டு, அதுவும் பக்கத்தில் க்ரீன் எந்த அழகாக இருக்குமேன்னு அது அந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல வச்சுருந்த விளக்கு இது. இது என் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு, ஸோ அது அப்படி இன்றைக்கும் விளக்கி விளக்கி இந்த விசேஷம் நல்ல புதுசு போல் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் டெக்கார் அழகாக இருக்குமே. நம்ம சவுத் இண்டியனில் மோஸ்ட்லி இந்த விளக்கு வச்சாலே அந்த இடம் மங்களகரமாக இருக்கும். அதனோட என்ன சொல்கிறது, அதனால் இதை இங்கே வச்சு வச்சுருக்கேன். அதை சுற்றி நம்ம இங்கே கிடைக்கும் இல்லையா தோரன் யூஸ் பண்ணுவோம், சாமந்தி பூ மாதிரி வருது, அதை வந்து அதோட சுற்றி வச்சுருக்கேன். இது என்னோடய அதே பழைய முக்காளி தான், பாருங்கள் அதே தான். அண்ட் தென் அதில் கொஞ்சம் பூ போட்டிருக்கேன். தீபாவளி அன்றைக்கி கேண்டில் இது போட்டுக்கலாம், நம்ம விளக்கேற்றிடலான்னு இப்போதைக்கு பூ போட்டு வச்சுருக்கேன். இது ஜனனி விளையாடுற பல்லாங்குழி, என்னோட ஐடியாவை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். தென் ஒரு கேண்டில் ஆக்சுவலி ஜிக்ஸாக்காக வைக்கணும்னு வச்சுருக்கேன், காற்று எடுத்து அடிக்கிறதுனால அது ரொம்ப தெரியல. இல்லை சாமந்தி பூ தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த தீமில் வந்து ரெட் இருக்குது, ரெட் வந்து எங்கேயும் பார்க்க முடியாது எதுவும் இதில்னால. அதனால் கேண்டிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளார் இதில் இருக்கிறதுனால. அண்ட் தென் ஆரஞ்சு எல்லோ, ஸோ இந்த தீமோட மேட்ச் ஆகும்ன்ட்டு அதை இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மற்றபடி ஆஸ் யூஷுவல் தான். இங்கே வந்துட்டு இது என்னோடய பேஸ்கெட், இது ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மடி லுக் அண்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் லுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு மண் அகல் விளக்கு, இது போன கார்த்திகை தீப டெக்காருக்காக வாங்கினேன், அதை யூஸ் பண்ணலை அப்படியே இருக்குது, அது ஒன்று. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு குத்து விளக்கு, ஏற்றலை எல்லாம் இப்போ டெக்காருக்காக அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் தென் இதில் ஒரு ஃப்ளார்ஸ் வச்சு இதை இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் பாருங்கள், இது வந்து ஒரு குட்டி கேண்டில் லைட் ஹோல்டர். பாருங்கள் இந்த அமைப்பு இப்படி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இதில் இருந்தது. அப்புறம் இங்கே தோட்டத்தில் பூத்த பூ இதெல்லாம் வச்சு இங்கே ஒரு டெக்கார் இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் தோட்டத்தில் பூத்தது தான்.
இது வந்துட்டு ஏன் இப்படி என்ன ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் வரணுன்றதுக்காக இங்கே மேலே மட்டும் விளக்கிட்டு க்ளீன் பண்ணேன். இதை அப்படியே விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அண்ட் தென் ஒரு சங்கு ஒன்று. ஸோ இங்கே பிளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த சங்கு அங்கே வச்சுருக்கேன். பட் அது ஒரு தனியாக சிங்கிள் பீஸாக வச்சாலே அது ஒரு பிரம்மாண்டமான லுக் இருக்கும். தென் இது தீபாவளிக்கு போன தீபாவளிக்கும் முன்னாடி தீபாவளிக்கு வாங்கின ஒரு கேண்டில் லைட். அண்ட் தென் நான் அதுக்கு கீழே நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறது நான் பண்ண டீ கோஸ்டர் ஒன்று. ஸோ இது ஒரு கலர் பாப் அப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அதை அங்கே வச்சுருக்கேன். சம் இந்த தீமோட ஒத்து போகிற கலர்ஸில் உள்ள ஃப்ளார்ஸு அதையும் அதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஒரு பாட்டில் க்ரீன் பாட்டிலில் அது பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு ஒரு குட்டி புத்தாவையும் இங்கே வச்சு வச்சுருக்கேன். தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் ஸோ அப்படி வச்சுட்டேன். அண்ட் தென் இது வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மிருதங்கம், தப்லா, அண்ட் தென் ஒரு இது என்ன சம்திங் வீணை அது வச்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதோட பாதி எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அதை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஊதுவத்தி போட்டு வச்சுருக்கேன். இங்கே ஸ்மெல் நல்லாயிருக்குமே இந்த இடத்துல. இப்போ மழையும் பெய்யுது, ரொம்ப ரம்யமாக இருக்குது, அதுக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு வச்சுருக்கேன். லைட் ஆஃப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லுக் இந்த டெக்கோரில் கிடைக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த டைம் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்குது வீடே. ஏன்னா எல்லாேருக்கும் ஆன்லைன் கிளாஸ் போகுது என் பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. இந்த டைம் தான் பெஸ்ட் டைம், இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியுது ரம்யமான சூழ்நிலை. ரொம்ப அமைதியாக இருக்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. திவாலி டெக்கார் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பல டெக்கார்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம போட்ட டெக்கார் யாராவது யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு போஸ்ட் போடுங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, என்னோடய டெக்கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் சென்டர் டேபிள்லேயும் ரெண்டு சோஃபா சென்டர் பிளேஸை வந்து நான் டெக்கார் போட்டிருக்கேன். இன்னும் ஃபுல் ஹால் போடலை நான். இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன், இது வரைக்கும் தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இன்னும் இந்த டெக்கார் போடுவேன் பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோ இந்த டெக்கார் தான் வரும். ஸோ அது போடும்போது அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் இது எவ்வளோ வேலை எடுத்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஹோப் யூ ஆல் லைக் இட். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. Thank you and bye-bye friends. இதுலேயே இந்த இடத்துலையே உங்களுக்கு இன்னொரு டெக்கார் போடுறேன், அதையும் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மூணு டெக்கோரில் எது பிடிச்சிருக்கேன்ட்டு. ஹோப் யூ ஆல் லைக் இட். இந்த விளக்கோட ஒளியை போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி, சேஃப் தீபாவளி. எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அந்த நினைப்பு இருந்தாலே நம்ம இன்றைக்கும் நல்லாயிருக்கும். பை பை மக்களே.